போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட, அதுவும் கட்டிய கோவணத்தோட என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த பழமொழி யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, முன்னாள் துணை முதலமைச்சரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கனக்கச்சிதமாக பொருந்தும். சென்னையிலே நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செயற்குழுவிலிருந்து வெளிநடப்பு செய்துவிட்டு அன்று இரவோடு இரவாக டெல்லிக்கு பயணமானார். டெல்லிக்கு என்ன திடீரென்று பயணம் என்று கேட்டவுடன் சொன்னார், குடியரசுத் தலைவர் தேர்தல் சம்பந்தமாக நடைபெறுகின்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக செல்கிறேன் என்று சொன்னார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு கொண்டிருக்கிறார். அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? நாய்க்கு இரும்பு கடையில் என்ன வேலை என்று ஒரு பழமொழி உண்டு. அதை போல ஓ பன்னீர்செல்வத்துக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? இவர்தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப் போகிறாரா? ஆனால் எதற்கு போகிறோம் என்ற உண்மையை மறைத்துவிட்டு இப்படி ஒரு சப்பை கட்டை கட்டி கொண்டு டெல்லிக்கு சென்று அவர் ஆதரவை தேடியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியிடம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவரிடம் ஆதரவு கேட்டிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறது. அதாவது, அதிகமான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருப்பதால் அவரை பகைத்து கொள்ள பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தையும் கைவிட அவர்களுக்கு மனமில்லை. ஆகவே அவர்கள் ஒரு இடைக்கால தீர்வை கொடுத்திருக்கிறார். உடனடியாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ரவீந்திரநாத் அதிமுக விட்டு விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டும். அப்படி அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் பொழுது ஏதோ ஒரு மாநிலத்தின் கவர்னர் பொறுப்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கப்படலாம் என்று ஒரு பேச்சு அடிபடுகிறது. ஆனால் அந்த பொறுப்புக்கு அவர் தகுதியானவர் தான். ஏனென்றால் எப்பொழுதும் அமைதி காப்பவர், தனக்கு ஆதாயம் என்றால் மட்டும் பேசுவார், மற்றபடி தன்னுடைய ஜாதிக்கு பிரச்சனை என்றால் கூட பேச மாட்டார். வேண்டுமென்றால் அவர் தன்னுடைய ஜாதியை அவருடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்வாரே தவிர தன்னுடைய ஜாதிக்கு பிரச்சனை என்றாலும் பேச மாட்டார், தான் சார்ந்த இனத்திற்கு பிரச்சனை என்றாலும் பேச மாட்டார், தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும்தான் எப்பொழுதும் வாயை திறப்பார். ஆகவே கவர்னர் பதவி அவருக்கு தகுதியான பதவிதான். அதை விட்டாலும் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வத்திற்கு வேறு வழி இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சொன்னதை போல அவருக்கு கவர்னர் பதவி தருமா? வேறு வழி இல்லாமல் இத்தனை காலம் அதிமுகவில் இருந்துவிட்டு வேறு வழியே இல்லாமல் அவருடைய மகன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. காரணம், தொண்டர்கள் செல்வாக்கை இழந்து விட்டதால். அவர் உண்மையிலேயே சரியாக செயல்பட்டிருந்தால் தொண்டர்கள் செல்வாக்கை பக்குவமாக தன்னுடைய பக்கம் சாதுரியமாக காயை நகர்த்தி தன்னுடைய பக்கம் தொண்டர்களை இழுத்திருக்கலாம். அவர் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பது, சசிகலாவுக்கு மறைமுகமாக தூது விடுவது, அவர்களுடைய ஜாதி பாசத்தை காட்டுவது, 10.5% வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு அமைச்சரவை கூட்டத்திலே ஆதரவு தந்துவிட்டு ஒப்புதல் தந்துவிட்டு குலசேகரன் ஆணையம் அமைக்கும் போது அமைதி காத்துவிட்டு தனக்கு தன்னுடைய தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுது தன்னுடைய தொகுதியிலே தன்னுடைய வெற்றிக்கு பங்கம் வரும் என்கின்ற பொழுது 10.5% இடஒதுக்கீடு தற்காலிகம் என்று சொல்லி அதிமுகவுடைய தோல்விக்கு ஆரத்தி எடுத்ததே ஓ பன்னீர்செல்வம் தான். ஆகவே ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த நிலைமை கண்டிப்பாக வேண்டும். இந்த நிலைமை கண்டிப்பாக அவருக்கு வந்ததற்கு நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றபடி ஓ பன்னீர்செல்வத்திற்கும் நமக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் அல்ல. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் சமூக நீதிக்கு எதிரானவர், சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க நினைத்தவர். ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், வறுமை கோட்டு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திற்கான சமூக நீதியை ஒச்சைப்படுத்தி பேசிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை தேவை என கூறி விடைபெறுகிறேன். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?